할 때는
பொது காரியம் என்று வந்துவிட்டால், பொது விஷயம் பொது காரியம் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் தாங்கிக்கிற மனநிலை இருந்தால் தான் நீங்க வரணும். என்ன வரக்கூடாது, நான் பெருமைக்கே சொல்றேன், அப்படின்னு எனக்கு கோபம் வந்து அப்படின்னா வந்து எனக்கு. ஆனால் இந்த மூன்றாண்டு கால தென்னிந்திய நடிகர் சங்கத்துல எந்த நிகழ்ச்சியிலையாவது இவரை தலையிடுக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு, நான் பின்னாடி தான் இருக்கேன். முதல் வெற்றியே சேலத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கறத அவங்களுடைய புகைப்படத்தோட, அவங்களுடைய நேரடி வீட்டு அட்ரஸோட, அவங்களுடைய நேரடி தொலைபேசி என்னோட ஒரு டேட்டா, இதுதான் இந்த சங்கத்துடைய முதல் வெற்றி. இன்னைக்கு 3600 சில்லற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அத்தனை பேர் இன்னைக்கு எந்த அட்ரஸ்ல இப்ப இருக்காங்க, பிரசன்ட்ல எங்க இருக்காங்க, அவங்களுடைய போன் நம்பர் என்ன அப்படிங்கிற நேரடி டேட்டா. இப்ப நீங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி உங்க இருக்குல்ல அந்த வெப்சைட்ல நடிகர் சங்கம் போனீங்கன்னா நீங்க சேலத்துல இருந்த உறுப்பினர் எல்லாரையும் பாத்தீங்களா, மாணவர்களை உறுப்பினர், திருச்சி உறுப்பினர், ஏன்னா நாமக்கல் எந்த இடத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லா நாடக நடிகருடைய பதிவுகளும் இதெல்லாம் இருக்கு. இதை வச்சுதான் இப்ப நேரடியா முன்னாடி நீங்க சொல்லுங்க தலைவர், முன்னாடி ஒரு ஆளுக்கு ஒரு வயசானது 100,000 ரூபாய் வந்து பென்ஷன் வாங்கணும்னா 10 வாட்டி தலைவரை வந்து பாக்கணும், இல்ல சேலாளரை பாக்கணும், அவங்க நான் என்ன மெட்ராஸுக்கு போல என்ன நான் பாக்கல பாத்துட்டு சொல்றேன் போகும்போது சொல்றேன் ஏன் அப்படி அவசரப்படுறீங்க, இப்படித்தான் பாருங்க எல்லா சங்கங்களையும் நடந்தது. ஆனா இன்னைக்கு அது கிடையாது, அங்கங்க என்னங்க நடிகர் சங்கத்தின் சார்பாக நியமன உறுப்பினர், குறிப்பா இன்னைக்கு சேலத்துல நம்ம முதல் முறையா நம்ம நியமன உறுப்பினர் வச்சது ரகு வச்சோம், உங்களுக்கு தெரியும் ரகுத்தான் நம்ம முதல் முன்னு வச்சோம். ஆனா ரகு வந்து செயல்பாடுகள் சரியில்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு, அவர் சரியா உறுப்பினர்களை சந்திக்கல, அவங்களோட தேவைகளை வந்து மேலமைக்கு அலுவலர்களுக்கு வந்து மேலாளருக்கு வந்து தெரியப்படுத்தல அப்படிங்கறதுனாலதான் அவரை நீக்கிட்டு கணில வந்து நம்ம நியமனம் பண்ணுவோம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பா அவரை நியமனம் பண்ணும், அவருடைய வேலையை இந்த என்னைக்கு அந்த பொறுப்பேற்றாரோ அன்றையில இருந்து இன்று வரை அவருடைய பணியை அவர் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு. அது எந்த விதமான மாற்றுக்கருத்து அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லுங்க. ஆக இன்றைக்கு நடந்த முறை ஒரு மிகப்பெரிய ஒரு 30 ஆண்டு கால அனுபவம் மிக்க ஒரு அணியை எடுத்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு ஒரு இளைஞர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து, நான் இப்ப வெளிப்படையாக சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன், நடந்த தேர்தலில் என் மதிப்புக்குரிய அண்ணன் ராதாரவி அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு கூட அன்றைக்கு ஆட்கள் இல்லை, இதுதான் உண்மை. ஒரு செயற்குழு உறுப்பினர் கூட அன்னைக்கு யாரை தேடி தேடி நாம பிடிச்சோம், ஆனா இன்னைக்கு போட்டி போட்டு நிக்கிறாங்க, நான் வர்றேன் நீ வர்றேன் நிக்கிறாங்க, இந்த நிலை நடந்திருக்கு. ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், இந்த பதவிங்கிறது நமக்கான பதவி கிடையாது, இது பணி செய்யறதுக்கான பதவி. இங்க தன்னை அந்த பதவியை வச்சு தன்னுக்கு பெருமை வேணும், தன்னை எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்கணும், தன்னை வந்து எல்லாரும் வணக்கம் வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த சங்கங்கள் அது மாதிரிதான், நல்லா தெரிஞ்சுக்கங்க, தென்னிந்திய நடிகர் சங்கம் அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணாங்க, இவங்க வந்துட்டாங்கன்னா நாடக நடிகர்களுக்கு உள்ள இடமே கிடைக்காது, எல்லாரையும் நீக்கிடுவாங்கன்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லுங்க, 34 பேர் இன்னைக்கு புதுசா சேர்ந்திருக்கு இந்த சங்கத்துல இருந்து. என்ன சொல்ல போனா இருக்கக்கூடிய மூத்த கலைஞர்கள், இன்னும் சேலத்தில் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ தலைவருடைய பரிந்துரையின் பேர்ல அவங்கள நம்ம இணைக்கத்தான் போறோம். அதே மாதிரி எனக்கு எம்எல்ஏ சக்திவேல் வந்து எனக்கு அவங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, அந்த கோரிக்கை 200% நிறைவேற்றி தருவோம் அன்னைக்கு சொல்லியிருக்கேன், எந்த மாற்றமும் கிடையாது. என்னை பொறுத்தவரை தென்னிந்திய நடிகர் சங்கத்துல இன்றைக்கு ஒரு அணி இருக்கு, நேற்று ஒரு அணி இருந்துச்சு, நாளைக்கு அடுத்து எந்த அணின்னு ஒண்ணு இருக்கு, ஆனால் அது பொதுவானது. நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய உங்களில் ஒருவர் கூட அதுக்கு தலைவராக வரலாம், அதுதான் என்னுடைய விருப்பம். இவங்கதான் இருக்கணும் இவங்கதான் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த நிமிடம் கூட நான் சொல்றேன், எனக்கு இருக்கிற வேலைப்படுவில், எனக்கு இருக்கக்கூடிய உடல்நிலையில, எனக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழல்ல நானும் பொண்ணுன்ன மாதிரியான ஒரு முடிவை தான் எடுத்திருந்தேன். இதுல ஒண்ணு ஒழுங்குமுறைகள்லாம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மனசு என்ன சொல்றதுன்னா, கார்த்திக் கருணாஸ் இந்த 4 பேர் சேர்ந்துதான் ஒரு முடிவு எடுத்தோம், ஒரு மாற்று அமைப்பு வேணும், அந்த இடத்தை நம்ம மீட்டெடுக்கணும், அந்த இடம் தென்னிந்திய நடிகர்களுக்கான சொத்தாக கடைசி வரை இந்த மண்ணுள்ள வரை இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம். அந்த முடிவெடுத்ததுக்கு பிறகுதான் ஒவ்வொருத்தரா உள்ள வந்தாங்க, வந்து அந்த தேர்தலை சந்திச்சு எல்லாம் நீங்க எல்லாம் கூட இருந்தீங்க, ஒத்துழைச்சீங்க, நல்லபடியா நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம ஐஜி சாரி நீதிபதி நீதி அரசு இருக்காரு, அவர் ரொம்ப நேர்மையான ஒருத்தர், அவரே
சினிமாக்காரங்க நடிகர்கள் தானே, எந்த அளவுக்கு இதெல்லாம் செய்வாங்கன்னு ஒரு நினைப்பு இருந்திருக்கும். அதானே இயற்கையான சினிமாக்காரனுக்கு எத்தனை பேர் வீடு வாடகை கொடுக்குறாங்க, பொண்ணு கொடுக்குறாங்க சொல்லுங்க. வாடகை ஒழுங்கா கொடுத்தாலுமே எத்தனை பேருக்கு நடிகர்னாலே அவமானமா தானே பாக்குறாங்க, இலக்காரமா தானே பாக்குறாங்க. ஆனாலும் அன்னைக்கு அவர் சொல்லும் பொழுது அவ்வளவு பெரிய கட்டடத்தை பார்த்துட்டு நிகழ்ச்சி ஆரம்பித்தார். எல்லா பெரிய பெரிய ஆளுங்களும் பாராட்டுறாங்க. என்ன சொல்ல போனா, இந்த அறக்கட்டளை தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய அறக்கட்டளை தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய அந்த சங்கத்தினுடைய நிர்வாகம் இதுகளை நம்ம தலைமை அந்த ஆடிட்டிங் சங்கத்தினுடைய தலைமை அதிகாரியில பார்த்துட்டு இந்தியாவிலேயே ஒரு சங்கத்துடைய வரவு செலவுகளை இவ்வளவு நேர்த்தியா எந்த சங்கமும் நடத்தலன்னு சொல்லி பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இந்தியாவுக்கு அதை வந்து பெருமையா தான் சொல்லணும். ஏன்னா இதுதான் நீங்க எங்களுக்கு கொடுத்த எங்க மேல நீங்க வச்ச நம்பிக்கைக்கு என்னுடைய செயல்பாடு. நாங்க நல்லா செய்வோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி ஓட்டி கட்டணும் இல்ல, அதை நாங்க செஞ்சிருக்கோம் இல்ல, அதை நான் சொல்றதுல ஒண்ணு தப்பு கிடையாது. இந்தியாவிலேயே ஒரு சங்கத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை ஆன்லைன் அப்டேட்ல வச்சிருக்கிற ஒரே சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் மட்டும்தான். யாரு வேணாலும் உலகத்துல தென்னிந்திய நடிகர் சங்கம் அடிச்சு பார்க்கலாம். நேற்று எவ்வளவு வந்துச்சு இல்ல, 10,000 வந்துச்சா 1,00,000 வந்துச்சான்னு பார்க்கணும். அடுத்த கட்டம் என்னுடைய விருப்பமே இன்னைக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளவோ இருக்கு. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுத்த வடு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்க. இருந்தாலும் கூட அந்த வடுவையும் மறைக்கணும். அதை வந்து அன்னைக்கு நடந்துருச்சு. யார் எத்தனையோ பேர் எத்தனையோ பெண்கள் எல்லாம் என்கிட்ட கதறையெல்லாம் அடுத்திருக்கிறாங்க. நான் தான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஆனால் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம், அப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்த நிலையில இந்த சங்கத்தினுடைய தலைவர் சொல்லும்போது சொன்னார், செயல், அந்த செயல் தான் நீ யாருன்னு, அந்த செயல் இந்த நிர்வாகம் இந்த பாண்டவரணி சரியாக செய்தது என்ற காரணத்தினால் தான் இன்னைக்கு மேல் இங்கே என்ன அழைச்சி இதே சங்கத்துக்குள்ள போன முறை நம்மளால இந்த ஒருங்கிணைப்பை நடத்த முடியல. அது அன்றைய நிலை, அன்றைய சூழல். ஆனால் அதே சூழல் இந்த பாண்டவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாக ஈர்க்கப்பட்டு இவர்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக அவர்கள் செய்கின்ற அந்த கட்டிடப்படியாக இருக்கட்டும், மற்றபடி இருக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை, ஈமச்சடங்கு, இப்படி ஒவ்வொரு நல நிதிகளையும் சரியாக இந்த நிர்வாகம் செய்கிறது என்ற காரணத்தினால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நமக்குள் வேற்றுமை இருக்கக்கூடாது என்ற நிலையிலே இன்றைக்கு இந்த முடிவை, இது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதுதான் சாதனை. என்ன சக்தி சொல்றீங்க, இதோட வேற என்ன சந்தோஷம்? ஆக நான் இப்பவும் சொல்றேன், இந்த சங்கம் போன முறை நான் வரும்பொழுது சிகாமணி என்ன என்ன பொறுப்புல இருந்தாங்க எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு அவர் பொறுப்புல இருக்க அதான் உண்மை. ஆனா இதே போன முறை அவர் எனக்காக வேலை செஞ்சார். சோ இன்னைக்கு அதுக்காக இங்க வேலை செஞ்சாரு, இன்னைக்கு இங்க உட்கார் எனக்கு இதுதான் பிடிக்கும். இந்த உலகத்திலேயே மனித பிறப்பு தான் மகத்தானது, நடத்தக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சிற்றின்பம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு சிற்றின்பம். அதே நிலையில் பேரின்பம் இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த கட்டிடம் திறக்கப்பட்ட முதல் நாளில் இருந்து மாதம் 50,00,000 ரூபாய் வருமானத்திற்கான வழிவகை செய்யப்படும். அந்த 50,00,000 ரூபாய் எங்கே போகுது? நல்ல கேள்வி. 50,00,000 எங்கே போகுது? யாருக்கு கொடுப்பேன்? இதுல இருக்கிற 3,000 சில்லறை சங்க உறுப்பினர்களுக்கு தான் நீ பகிர்ந்து கொடுக்கணும். அது என்னவாக பகிரப்படும் அப்படின்னு சொன்னா, ஒரு 1,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு 2,000 ரூபாயாக மாறும், 2,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு 3,000 ரூபாயாக மாறும். போன ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு உறுப்பினர், மூத்த உறுப்பினர் போன் பண்ணி அழுகிறார். அதை என்ன சொல்றாருன்னா, சந்தோஷம், எனக்கு வந்து என்னால என்ன கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டுக்காரர்ல கேட்டா நான் அசிங்கப்பட மாட்டேன். நல்லா கேட்டீங்க, வெறும் 1,000 ரூபாய். ஆக ஒரு முதிர்ந்த ஒரு மனிதர், அதாவது கொடுமை, அதாவது புதுமையில் வறுமைங்கிறது கொடுமையினுடைய உச்சம். அப்ப யாரே சொல்லியிருக்கிறான், புதுமையில வறுமையா இருக்கிறீங்கல்ல, அதை விட ஒரு கொடுமை இந்த உலகத்திலே கிடையாது. அந்த நிலையில ஒருத்தோட எதிர்பார்ப்பு என்ன ஆகிறீங்கிறது, 1,500 கொடுக்குறீங்க, இன்னொரு 1,000 ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நான் வீட்டு ஓனர்கிட்ட அசிங்கப்பட மாட்டேன்னு சொல்றேன். அப்போ அவருடைய தேவை அடுத்த 6 மாதங்களில் பூர்த்தி செய்யப்படும். இது அவருக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாவே சொல்றேன்.